ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் கேம்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்காகவே வந்து லாஸ்ட் 2 டேஸோட லக் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நான் காட்டுறதுக்காகவே வந்து இந்த வீடியோவும் எடுத்திருந்தேன். ப்ளஸ் வந்து இந்த பண்டில் நமக்கும் கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து காட்டியிருப்பேன். ஸோ ஓகேங்களா? ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னே வந்து 20 ஸ்பின்னு கொடுத்தேன். ஸோ ஒரு ஒரு முட்டை ஒன்று கொடுத்துட்டானுங்க, வேறு லெவல் கோப்ரா முட்டை ஒன்று கொடுத்துட்டானுங்க நண்பா ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு 20 டைமண்ட் கொடுத்து பார்க்கலாம் என்ன தான் கிடைக்குது. ரைட்டு, ஆரம்பிச்சிட்டானுங்க போல் ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டைமண்ட்ஸு எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லுங்கள். ஸோ 90 டைமண்ட் கொடுக்குறோம். போடு, வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். ஓகே, ரெண்டாவது முட்டை கிடச்சிருச்சேயோ அப்படின்ட்டு சொல்லிக்கலாம் ஓகேங்களா? ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுங்க நண்பா ஓகேங்களா? ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 டைமண்ட் தான் இருக்குது, 600 டைமண்ட் 500 டைமண்ட் தான் இருக்குது ஓகேங்களா? ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுங்க எத்தனை டைமண்டில் நான் எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் வந்து ஃபுல் டைமண்டாக சொல்கிறேன் நண்பா ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன் ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவனுங்க அவங்களோட விளையாட்டு ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நம்மளோட விளையாட்டு எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொடுக்குறானுங்க? அட போன ஹையோட்டா, இதெல்லாம் நான் முடித்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுடா டே. இதோட ஃபுல்லாக லெவலப்லாம் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ போய் கொடுக்குறானுங்களா பைத்தியக்காரனுங்களா? ஒழுங்காக எடுத்து கொடுங்கடா நண்பன்றா. கேமர் சுதா, நான் உங்கள் பாண்டிச்சேரி ஃப்ரெண்டு கேமர் சுதாடா அப்படின்னு சொல்லி கூட்டுறா அப்படின்னு பார்த்தா கொடுத்துட்டானுங்க. வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல் போடு செம்ம. ஓகே ரைட்டு, அடுத்தது ஒரு 3 ஸ்பின்னை பண்ணி விடுவோம் இதிலேருந்து ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸில் சும்மா தானே கிடக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு 3 ஸ்பின்னை விட்டு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. ஸோ நமக்குள்ளே இதுக்குள்ளே கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிடைக்குதா? ஆஹா, சூப்பர், ஒரு கோல்டு ராயல் வவுச்சர். இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை வேலை இல்லையே. எங்கேயும் 99 இருக்குதுடா, 100 டைமண்ட் 100 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன்டா. ஏ அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு முட்டை மட்டும் கொடு, நான் ஓடி போடுறேன் ஓகேவா? ஸோ முட்டை 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 முட்டை. ஓகே சூப்பர், ஓகே 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 ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்து இதை வச்சுருந்துட்டு பொறுமையாக ஸ்பின் பண்ணி விடுவோம் ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன ஒரு டிக்ஸு, சாரி ட்ரிப்ஸ் இருங்க ஒரு நிமிஷம். இதோட வந்து ட்ரிக்ஸு அண்டு டிப்ஸு ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 2 டேஸ் தான் நண்பா ஓகேங்களா? ஸோ நான் எடுத்த வீடியோ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் வீடியோஸ்லாம் வந்து லாஸ்ட் 2 டேஸில் தான் நான் ட்ரை பண்ணுவேன். ப்ளஸ் வந்து ஏன் அப்படி முன்னாடியே ட்ரை பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி வச்சு செய்யணும் செய்வானுங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலே வந்து நான் எதுவுமே பண்ணாமல் ஸோ லாஸ்ட் 2 டேஸில் வந்து உங்களுக்காகவே வந்து எடுக்கணும்னு நினச்சேன் நான். ஸோ உங்களுக்காக அதுவும் இல்லாமல் நான் லாஸ்ட் 1 டேவில் தான் இருந்து ஸ்பின் பண்ணி எடுப்பேன். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்காகவே வந்து 2 டேஸில் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா? ஸோ லக்கு பேஸ் பண்ணி இருக்குமா அப்படின்ட்டு பார்த்தீங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ 2 டேஸில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 800 டைமண்ட் தான் நண்பா ஓகேங்களா? ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க, மேலே என்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குன்ட்டு பார்த்துக்குங்க. ஸோ இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு ஃப்ராக்மெண்ட்டு, யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்டு. ஓகே வேறு லெவல், நல்லது நல்லது. கொசுவார லைட்டாக கடிக்குது. ஸோ இப்போ டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டு ஒரு மணியா என்ன இது 1:35ங்க ஓகேங்களா? ஸோ 1:35 ஆகுது. ஸோ இந்த டைமில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படி ட்ரிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ ட்ரை பண்ணலாம் நண்பா. ஸோ இப்போ ஒரு 1000 டைமண்ட் கையில் வச்சிங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து முட்டை கிடைக்கும். ஸோ கிடைச்சிச்சா, எனக்கு கிடைச்ச மாதிரியே உங்களுக்கு கிடைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் ஸ்பின் பண்ணுங்கள். அப்படியும் இல்லையா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 47 ஹவர்ஸ் இருந்துச்சு நான் பார்க்கும்போது, அதாவது 12 மணிக்கு ஸ்பின் பண்ணும்போது 47 ஹவர்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா? ஸோ 47 ஹவர்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நாளைக்கு கூட ட்ரை பண்ணுங்கள், இல்லை மண்டே முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மண்டே கூட ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா? ஸோ மண்டே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது நண்பா ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு 1000 டைமண்டை கையில் வச்சுட்டு கண்டிப்பாக ஸ்பின் பண்ணுங்கள், 1000 டைமண்டுக்குள்ளே கிடச்சிரும் உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ இன்னும் எத்தனை பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெறி கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களாம் எடுங்க. ஸோ எடுக்கலாம், நல்ல ஒரு பண்டில், வேறு லெவலில் 2 எமௌண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வேறு லெவலில் தான் இருக்குது இந்த பண்டில். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் காலி ஆகிடுச்சு. ஸோ லட்சுவாக்கா என்ன சொன்னாங்க, நண்பா வாங்க நண்பா நமக்கு ஒரு பூயா அடிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இருங்க லட்சு, இதோ இதெல்லாம் எடுத்துட்டேன், இதெல்லாம் கிளைம் பண்ணி விட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இதோ கிளைம் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா பேனர் கிடச்சிச்சு, பேனராக அவதாரா ஏதோ ஒன்று கிடச்சிச்சு. ஸோ ஓகே, இது ஒன்று கிடச்சிது, சாரி இதுதான் அவதாரில் ஓகே ஓகே அவதார் கிடச்சிச்சு ஓகேங்களா? ஸோ சூப்பரே சூப்பரே.
இது என்ன ஏகே ஏகே இது வந்து அவ்வளவும் ஒர்த்து இல்லை. சரி ஓகே, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு லைவ் இருக்குது, அதாவது சண்டே லைவ் இருக்குது, சண்டே லைவ்லேயும் மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க நண்பா ஓகேங்களா. ஓகே ஓகே, ஃபிஸ்ட்டும் கிடச்சிச்சு ஓகே. சரி ஓகே, லட்சுவக்கா ஆசையை வந்து நிறைவேற்றிட்டு வந்துடலாண்டா அப்படின்ட்டு வந்து இதோடு க்ளோஸ் பண்ணிட்டு நான் போயிட்டுருவேன். போயிட்டு அந்த அக்காவுக்கு ஒரு பூயை அடிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அக்காவுக்கு பூயை அடித்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பூயை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மூணு இருக்குது லட்சம் இருங்க, நான் ஸ்பின் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இதுலையாச்சும் எதுனா ஸோ ஒரு முட்டை கிடச்சதுன்னா ரொம்ப லக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 15 பாக்ஸுக்கு பின்னாடி தள்ளி கொடுத்துட்டானுங்க. ஸோ ரைட்டு, சரி ஓகே லட்சு, உங்கள் ஆசை நிறைவேறிச்சு, ஓகே வாங்க நம்ம பூயை அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பூயாவும் அடிக்கிறதுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த பண்டிலே ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருந்தா ரோனோ வந்து ஜாயின் ரிக்வஸ்ட் கொடுத்தாரு. ஸோ ரோனோ இருங்க ரோனோ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர்கிட்ட அவரை கேன்சல் பண்ணி விட்டுட்டு ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் கிடைக்கிறதுமா கிடைச்சிருமா கிடைச்சிருமான்ட்டு. ஸோ அதோட க்ளோஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பூயாவும் அடித்து முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்து பார்த்தா நமக்கு வந்து இன்னும் ஒரு 60 டைமண்ட் பேலன்ஸில் இருந்துச்சு வீக்லி மெம்பர்ஷிப் ஓகேங்களா. ஸோ வீக்லி மெம்பர்ஷிப் வந்து 60 எடுத்துட்டேன். ஸோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்தேன், ஓகே ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ட்டு போட்டால் என்ன கிடச்சிதுன்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல, ஒரே ஒரு கன் கிரேட்டு அது கிடச்சிது ஓகேங்களா. ஸோ 20 ஸ்பின்னு இந்த மாதிரி ஸ்பின்னை மாற்றி பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் வந்து முக்கியமாக நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது ஸ்பின்னை மாற்றி மாற்றி பண்ணுங்கள். ஸோ இந்த பண்டில் கிடச்சிடணும் அப்படின்ட்டு உள்ளே போய் உத்து பார்த்துட்டு வந்தேன். ஸோ கொடுப்பானுங்களா அப்படின்னு பார்த்தா ஆஹா, இன்னும் ஒரு 5 பெட்டிக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா கிடச்சிருக்கும் நண்பா இல்லை. ஸோ 5 பெட்டிக்கு முன்னாடியே கிடச்சிருந்தா கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்டில் ஊற்று ஊற்று பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பண்டில் போயிட்டு நல்லா பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணலாம் இல்லை அப்படியே டைரெக்டாக போட்டுட்ருக்கிறேன். ஸோ ஓகே அவ்வளோதான், இருக்கிறதும் காலியாக போச்சு. இன்னும் ஒரு 3 ஸ்பின்னுக்கு உள்ள பெட்டிக்குள்ளே கிடக்குதுல்ல, ஸோ அந்த பேக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம ஸ்பின் பண்ணி விட்டுடலாம் ஓகேங்களா. எனக்கு வேறு வாயிலேருந்து எச்சை சோர்த்துக்கிட்டே இருக்குது என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம் நண்பா. இதோ கரினாவை துப்புறதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை. ரைட்டு கரெக்டு கரெக்டு, கரினாவை துப்புறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறானுங்க பாவம் இல்லை, பசங்க பாவம், ரொம்ப ரொம்ப பாவம். ஸோ ஓகேங்களா. ஸோ டைமண்ட் காலி ஆயிடுச்சு இல்லை, சோ இருங்க டாப்அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன், டாப்அப்பும் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ ஒரு 347 டைமண்ட்ஸ் இருக்குது நம்ப ஓகேங்களா. ஸோ இப்போ தான் மெயின் ஹைலைட்டாகவே வரும் நம்ம. ஸோ லைட்டாக வாய் ஸ்லோவாகவும் எக்ஸிட் லைட்டாக உருவிக்கிச்சேன்பா ஓகேங்களா. ஸோ ஒரு 20 ஸ்பின்னாக தட்டி விடுங்க ஃபஸ்ட்டு, கொடுத்துருங்கடா அப்படின்னு பார்த்தா ஒரு 15 பெட்டிக்கு மேலே தாண்டி வந்துச்சு ஓகே. ரைட்டு ஓகே. அடுத்தது என்ன ஸ்பின் போடலாம் சொல்லுங்கள், 20 ஸ்பின்னு போட்டுடலாம்ல. இல்லை 3 பெட்டி கிடக்குதுல்ல சும்மாவே தான், இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, இதிலேருந்து ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இதுலேயாச்சும் தட்டி விடுமே அப்படின்ட்டு தட்டி விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்ப அதை அகெயின் ஒரு 15 பெட்டிக்கு தாண்டி கொடுத்துட்டானுங்க. ஸோ ஓகே ரைட்டு, பரவாயில்ல ப்ராப்ளம் இல்லை, நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 300 டைமண்ட் இருக்குது. ஸோ ஸ்பின் பண்ணி விட்டு பார்ப்போம். ஒரு 20 பெட்டிக்கு தாண்டி கொடுத்துட்டானுங்க. எனக்கோ இந்த டைமில் வந்து ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கு 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 பக்குன்ட்டு இருந்துச்சு. சீரியஸாக நண்பா, இந்த யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே அதுமாரி தான் இருக்கும். ஸோ அதுமாரி நினச்சிட்டு வந்து பார்த்தா திரும்பவும் பார்த்தா 20 பெட்டிக்கு தள்ளி கொடுத்துட்டானுங்க. அடா கர்மாந்திர பிடிச்சவனுங்களா, லூசு பாயலுங்களா, எனக்கு முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்கடா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விட்டுட்டு வந்து பார்க்குறேன், கொடுத்துட்டானுங்க. போடு வேற லெவலுங்க, வேற லெவல் வேற லெவல், அடிச்சு தூக்கு சதுர விடு, தட்டி விடு சதுர விடு, எப்படி தட்டி விடு சதுர விடு அப்படின்ட்டு எடுத்தேன் பாருங்க, போடு வேற லெவல். எனக்கா செம்ம ஹாப்பி நண்பா நான். ஸோ செம்ம ஹாப்பி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து 2000 டைமண்ட், 2500, 3000, 4000 அப்படி இப்படின்ட்டு அடிக்கிட்டே போனாங்க. ஸோ இந்த 1 வீக் ஃபுல்லாக வந்து அவங்களோட வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ என்ன மாதிரி ஈஸியாக வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இனி எந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலும் இந்த மாதிரி ஈவெண்ட் வந்தாச்சுன்னா உடனே என்ன பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுங்கள் நம்ம ஓகேங்களா. ஸோ ஈவெண்ட் வருது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு வச்சுருங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்லி மெம்பர்ஷிப் ஆச்சு போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து இது வந்து எடுக்கிறதுக்கு ஒரு 800 டைமண்ட் கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் ஓகேங்களா. அப்படி இல்லை நீங்கள் ஈவெண்ட்டு வர்றதே தெரியாமல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னுபா. ஸோ எப்படியும் ஈவெண்ட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு 7 டேஸுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த 7 டேஸ்லேருந்து கால்குலேட் பண்ணி ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சு கண்டிப்பாக வந்து அந்த லாஸ்ட் டேயில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 400 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் கிடச்சிரும். ஸோ வேறு லெவலில் அவங்க வந்துலாம் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ எனக்கு தூக்கம் வருதுன்னுபா, நீ வந்து பண்டில் எடுத்துகிட்ட, ஸோ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்லி என் கூட குரூப்பில் நின்றவங்கலாம் கிளம்பிட்டாங்க. ஸோ லக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சு அக்கா வேறு லெவல் லக்கு.
ப்ளஸ் ஹிப்ஹாப், நம்ம ஹிப்ஹாப் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எமோட்டை பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எமோட்டை பார்த்துடலாம். ஸோ வேறு லெவலு, எதை ரிமூவ் பண்ணுறது ஓகே, ஒன் பஞ்ச் மேன்லாம் வேண்டாம், தூக்கி விடு தூக்கி விடு தூக்கி விடு அப்படின்ட்டு போயிட்டு நம்ம எமோட்டு ஒன்றும் நண்பா வெயிட் பண்ணுங்கள் நண்பா, வெயிட் பண்ணுங்கள் நண்பா, வரேன் நண்பா வரேன் நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு இவர் கூட தான் வந்து எமோட்டெல்லாம் போட்டுட்ருப்போம். வேறு லெவல் ரோனோலாம் வேறு லெவல் பிளேயர். ஸோ அவரெலாம் நம்ம கில்டு ரோனோ, நம்ம கில்டு கேவிஆர் கில்டு. ஸோ நம்ம ஆள் இல்லை. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு காட்டிட்டு அவரும் வேறு அந்த டைமில் கரெக்டாக கடைசி டைம் தான் நினைக்கிறேன் கிடைக்கிற டைமில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஜாயிண்ட் கேஸ் கொடுத்துருந்தார். ஸோ எமோட்டு கிடச்சிச்சு ஓகேங்களா, எக்யூப்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ வேறு லெவல் எமோட் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவல் எமோட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா, இன்னும் ஒரு 47 hours இருக்குது. இப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஒரு 40 hours இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ 2 days, 1.5 days இருக்குது, 1.5 days இருக்குது ஓகேங்களா, 1.5 நாள் இருக்குது. ஓகே, தலைமுடி இதெல்லாம் வேறு லெவலுங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ பாருங்கள் எடுத்துருங்க. ஸோ இப்போ மிஸ் பண்ணுறாதீங்க நண்பா ஓகேங்களா. ஸோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கண்டிப்பாக ரேர் ஆகிறதுக்கு ரொம்ப 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 சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏன்னா கலர் சேஞ்சஸ்லன்ட்டு அதுவே ஒரு பெரிய ஹைலைட் இந்த ட்ரெஸ்லே. ப்ளஸ் வந்து எமோட்டு, டீம்மேட்ஸ் ஆடுற எமோட்டு, அதுவும் ஒரு ஹைலைட்டு. ஸோ வேறு லெவல் எமோட்லாம் இருக்குது. ஸோ ரெண்டு எமோட்டும் வேறு லெவல் எமோட்டு. ஸோ இதில் வந்து பிங்க்கு, அதாவது டைமண்டு போனால் மட்டும்தான் வந்து அந்த பிங்க் கலர் எக்யூப்மெண்ட் பண்ண முடியும் போல். ஸோ நம்ம அதையும் டைமண்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு நினச்சி நம்பிக்கையில் இருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பா. ஸோ எல்லாத்தையும் எக்யூப்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு நான் கிளம்புறேன். நான் உங்கள் பாண்டிச்சேரி ஃப்ரெண்டு கேமு சுதா. அப்புறம் முக்கியமாக நண்பா ஒன்று சொல்ல மாந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வேறு லெவலில் கிவ்அவே அடுத்த சண்டே வச்சு கொடுத்துட்றேன் நண்பா ஓகேங்களா. ஸோ ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா ஓகேங்களா. ஸோ அளவுக்கு எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே. அப்போ எல்லோரையும் லைவ்ல மீட் பண்ணலாம் நண்பா. லவ் யூ ஆல். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.